வணக்கம், என் பேர் சாமி. இந்த படத்தில் கலவாணி சிரிக்கிங்கிற இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கேன். மருதுங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் பேஸ்டு படம். ராணா கிரியேஷன்ஸ் நமச்சிவாயம் சார் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து ரவி ராகுல். ரவி ராகுல் சார் வந்து எங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஸ்கிரிப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி எப்படி பண்ணணும், எந்தெந்த கேரக்டர் செஷன் எப்படி எப்படி இருக்கணும், நிறையா மாடுலேஷன் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி ஷூட்டிங் அப்போயுமே வந்துட்டு எங்களை கரெக்டாக அந்த வேலை கிளியராக வாங்கிட்டாரு. இந்தந்த வேலை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. என்னோடய ஆப்போசிட்டாக வந்து அஞ்சு கிருத்தி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க ஹீரோயினாக. அது போக திவாருங்கிற தம்பி நடிச்சிருக்காப்புல. இது போக நிறைய ஆர்டிஸ்ட் மற்ற எல்லாமே புதுமுகங்கள் தான். புதுமுகங்களாக சேர்ந்து ஒரு கலவாணி சிரிக்கையை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் வந்து தருண் ஆண்டோனி. அவர் ஒரு மூணு சாங் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சாங் கோத்தகிரியில் ஷூட் பண்ணோம், மிச்சம் ரெண்டு சாங் எடப்பாடி பக்கத்தில் பவானியில் ஷூட் பண்ணோம். மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்டோர் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து கூடிய விரைவில் திரைக்கு வருது. எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம். என் பேர் அஞ்சு கிருதி. ஐம் ஃப்ரம் பெங்களூர். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, இது என்னோடய செகண்ட் மூவி. சென்னை ஒரு நாள் பார்ட் 2 பண்ணதுக்கப்புறமா இது என்னோடய செகண்ட் மூவி. ஸோ அதில் பார்த்தினா அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ சரத்குமார் சாரோட ஒர்க் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தினா ஃபுல்லாக ஹீரோயினுக்கு தான் மெயினாக கண்டென்ட் இருக்குது. ஆனால் ஹீரோயின் ஸ்கோர் பண்ணுற மாதிரியாக கேரக்டர். ஸோ 3 ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் வந்து ஈரோடு, அந்த ப்ரொடியூசர் ஈரோடில் ஓம் நம சிவாயான்ற ப்ரொடியூசர். டைரக்டர் வந்து ரவி ராகுல் டைரக்டர். ஸோ டைரக்டருக்கு இது வந்து செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா வில்லேஜ் சப்ஜெக்டில் எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் ஆக்ட் பண்ணவே தெரியாது அந்த அளவுக்கு. சென்னை ஒரு நாள் 2 வந்து சிட்டி சப்ஜெக்டில் அவ்வளோ எல்லாம் இது இல்லை. இதில் வந்து ஃபுல்லாக கோத்தகிரி, கொடைக்கானல், அப்புறமா ஈரோடு இந்த மாதிரி எல்லாம் ஷூட் போயிருக்கப்போ செம்ம ஹாட். அப்புறமா டைரக்டர் விடவே மாட்டாங்க. அவங்களை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது வர வரைக்கும் நமக்கு விடவே மாட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வரணும், இல்லை சார் எனக்கு முடியலன்னு சொன்னால் எனக்கு அசல் தமிழே வராது அந்த டைமில். ஸோ அவங்க இன்னுக்கு டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. பிகாஸ் இப்போ நான் இந்த அளவுக்கு தமிழ் பேசுனா பிகாஸ் ஆஃப் இந்த டீம். ஸோ எல்லோரும் எனக்கு இங்கிலீஷில்னா கிண்டல் பண்ணி. ஸோ எனக்கு தமிழ் இப்போ நல்லா வந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்துட்டு இந்த மூவியை பாருங்கள். என்ன மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களை சப்போர்ட் தேவை இருக்கும். ஸோ இட்ஸ் என்னோட ரிக்வஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என் பேர் திவாகர். கலவாணி சிரிக்கி அதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அஞ்சு, சாமி அவங்களோட சேர்ந்து நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். டைரக்டர் ரவி ராகுல் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். டூ சப்போர்ட். தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் அம்மன் டெக்ஸ் நமச்சிவாயம் ஃப்ரம் ஈரோடு. இந்த கலவாணி சிரிக்கி படத்தோட தயாரிப்பாளர். படத்தை வந்து கலவாணி சிரிக்கி அப்படிங்கிற பேருக்காகவே தயார் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். கதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமேத்துக்கு ஒரு கிராமத்து தொடர்பு கொண்ட ஒரு படம். படத்தில் வந்து சில நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். படம் வந்து 3 மணி நேரம் கதை கேட்ட உடனே அடுத்த நாள் நான் இந்த படத்தை வந்து தயார் பண்ணுங்கிற முடிவு பண்ணி செஞ்சோம். ஒரே ஷெட்யூலில் ஒரு 45 நாளையில் படத்தை முடிச்சு இங்கே ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ வர அக்டோபர் 5 படம் ரிலீஸ் பண்ணலான்ட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப வேணும். முதன் முதல்ல வந்திருக்கிறோம் நெசவு தொழிலை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. படம் பார்க்க வர்ற 5 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 ஷோக்குமே முதல்ல டிக்கெட் எடுத்துகிட்டு வர 100 நபர்களுக்கு வந்து லுங்கி இலவசமாக கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். படத்தை பாருங்கள். பாட்டு நல்லா வந்திருக்கு, கதை நல்லா இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பாரதிராஜா சார் மாதிரியான படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.